அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை உறக்கச் சொல் உண்மையை. ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்றொரு ஹலீஃபா இருந்தார். ஹலீஃபாக்கள் எல்லாம் மன்னர்களைப் போன்று மாறிவிட்ட காலம் அது. ஒரு தடவை அவர் ஹஜ் செய்ய மக்கா சென்றார். சஹாபாக்களில் யாராவது உயிரோடு இருக்கின்றார்களா, அவர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். சஹாபாக்களில் ஒருவரும் இப்போது இல்லை, ஆனால் தாபிஈ ஒருவர் இருக்கிறார், மிகவும் வயதானவர். அவரது பெயர் தாவூஸ் என்றார்கள் அங்கிருந்தவர்கள். சரி, அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், அவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதே போன்று போய் அவரை கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. ஹலீஃபா இருந்த அறைக்கு அவர் வந்தார். அங்கே ஒரு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. தனது காலணிகளை செருப்புகளை கம்பளத்தின் அருகே அவர் கலட்டி போட்டார். ஹலீஃபாவை பார்க்க வருபவர்கள் அமீருல் முக்மினீன் அவர்களே என்று அழைப்பார்கள். இன்னும் என்னென்னவோ அடைமொழிகளை எல்லாம் சேர்த்து கொள்வார்கள். தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டார். ஹிஷாமுக்கு கோபம் பொத்து கொட்டு வந்து விட்டது. பேசாமல் அடக்கி கொண்டார். அதன் பிறகு தாவூஸ் அவர்கள் ஹலீஃபாவை பார்த்து, ஹிஷாம் அவர்களே, நன்றாக இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார். அவ்வளவுதான், ஹிஷாமால் பொறுக்கவே முடியவில்லை. தாவூஸ், என்ன இது, என்ன இப்படியெல்லாம் செய்கின்றீர்கள் என்று சத்தம் போட்டார். என்ன ஆச்சு, நான் என்ன செய்துவிட்டேன், அமைதியாக கேட்டார் தாவூஸ். என்ன ஆயிற்றா, கம்பளத்தில் வைத்து செருப்புகளை கலற்றினீர்கள், அமீருல் முஃமினின் என்ற அடைமொழியோடு என்னை அழைக்கவே இல்லை, மொட்டையாக சலாம் மட்டும் சொன்னீர்கள், என்னுடைய எந்த அடைமொழியையும் சேர்த்து நீங்கள் சொல்லவில்லை, பெயர் சொல்லி விசாரிக்கிறீர்கள், அனுமதியை பெறாமலேயே பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விட்டீர்கள், இவையெல்லாம் என்ன, இவை தவறு என்று உங்களுக்கு தெரியாதா, படபடத்து போனார் ஹலீஃபா. ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தார் தாவூஸ் ரஹமத்துல்லாஹி. பிறகு பேச தொடங்கினார். சொன்னார்கள், உங்களை விட ஆற்றல் மிக்க அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் போகும் முன்னால் நான் தினந்தோறும் செருப்புக்களை கலற்றிவிட்டே போகின்றேன். அவன் ஒரு நாளும் கோபித்து கொண்டதே கிடையாது. முஸ்லிம்கள் அனைவரும் உங்களை ஹலீஃபாவாக ஏற்கவில்லை, நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, ஆகையினால் உங்களை போய் அமீருல் முக்மினீன் என்று கூப்பிடுவது அது சரி கிடையாது. ஆற்றல் மிக்க இறைவன் மிகவும் சிறந்த தனது நல்லடியார்களை நபிமார்களை கூப்பிடும் பொழுது பெயர் சொல்லித்தான் கூப்பிடுகிறான், யா தாவூத், யா யஹியா, யா மூசா என்று. அதே சமயம் தனது எதிரியை அடைமொழியோடு அழைக்கிறான், தப்பத் யத அபி லஹப், அமீருல் முக்மினின் அலி என்று அவர்கள் சொன்னதை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நரகவாசியை பார்க்க ஆசைப்பட்டால் நாலா பக்கமும் ஆட்களை நிற்க வைத்து நடுவில் பந்தாவாக உட்கார்ந்திருக்கிறானே, அவனை பார்த்து கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்று சொன்னார் தாவூஸ் ரஹிமஹுல்லா. இப்போது ஹலீஃபா ஹிஷாமிற்கு கோபம் வடிந்து போய்விட்டது. எனக்கு ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். தாவூஸ் கூறினார்கள், அமீருல் முக்மினின் அலி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், அதனை தங்களுக்கு நான் சொல்கிறேன். மலை உச்சியை போன்று பெருத்த உயரமான பாம்புகளும் கோவேறு கழுதுகளை போன்ற தேள்களும் நரகத்தில் கிடக்கின்றன. குடிமக்களிடம் நீதமாக நடந்து கொள்ளாத ஆட்சியாளர்களை தீண்டுவதற்காகத்தான் அவை இருக்கின்றன என்று சொன்னான். இதை கேட்ட ஹலீஃபா தனது தவறை உணர்ந்து கொண்டார். இறைவன் தாவூஸ் அவர்களுக்கு சொர்க்கத்தை அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.